ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பயணிகள் கவனிக்கவும், இன்னும் சிறிது நேரத்தில் அந்தமான் செல்ல இருக்கும் SA-389 விமானம் புறப்பட தயார் நிலையில் உள்ளது. பயணிகள் தங்கள் இருக்கைக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தங்கள் பயணம் இனிதே அமைய வாழ்த்துகிறோம். Your attention please. All passengers are requested to இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திலிருந்து அந்தமான் செல்ல புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே விபத்துக்குள்ளானது. அதில் பல பயணிகள் உயிரிழந்தனர். விபத்தில் இறந்து போன 8 மாத கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றிலிருந்து உயிருடன் ஆண் குழந்தை ஒன்று அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு தமிழ் என்று பெயரிட்டு மீனாட்சி மைந்தன் சேவாசிரமத்தில் ஒப்படைக்கப்பட்டது. என்னென்னமோ நடக்குது சார், நான் இந்த பூமியை ஆராய்ச்சி பண்ணுவேன் சார். இவங்களா என்ன கேலி பண்றாங்க சார். ஓ டேய் பசங்களா, அவன் எதுக்கு கேலி பேசுறீங்க? தமிழை கூட்டிட்டு போக யார் வருவாங்க? அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்லணும். சொல்லுவீங்களாடா? சொல்லுவோம் சார். ஐயா வணக்கம், என்னை வந்து உங்களை பார்க்க சொன்னீங்களாம். நான் தான் தமிழை கூப்பிட்டு போக வந்திருக்கேன். நான் மீனாட்சி மைந்தன் சேவாசிரமத்தோட வாட்ச்மேன். தமிழ் ஏதோ எக்ஸ்ட்ராடினரி பவர்ல மண்ணை பத்தி எல்லாம் பேசுறான். சரி, அவன் அங்க ஆசிரமத்துல எப்படி இருக்கான்? ஆமா சார், 14 வருஷத்துக்கு முன்னால சென்னையில இருந்து அந்தமானுக்கு கிளம்புன பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல இறந்து போன ஒரு கர்ப்பிணி பொண்ணோட வயித்துல இருந்து உயிரோட இருந்த ஒரு ஆண் குழந்தைய டாக்டருங்க வெளியெடுத்தாங்க. அந்த குழந்தைதான் சிறந்த தமிழ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அது அந்த பையனுக்கும் தெரியும். ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா நினைப்பு வந்தா உடனே மண்ணுல போய் படுத்துப்பாங்கய்யா. எல்லா ராத்துலயும் வச்சிருக்காடா, உன்னே ஒண்ணு கொண்டு வாடா. சரிக்கா, நீ மாட்டனா விடவா போற.
நானே போய் எடுத்துக்க வரேன். திவ்யா, நான் கோலம் போட்டுட்டேன், நீ வந்து கலர் போடுறியா? நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா. நான் போடுவேன், அப்புறம் நீங்க காம்பினேஷன் வரலன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. ஏண்டி திவ்யா, உஞ்சி விடுத்துக்கு எல்லாரும் வந்துட்டாடி. இங்க வந்துட்டேம்மா. அரிசி பருப்பு கொண்டு வந்து கொடுறேன் குட்டிமா, கொஞ்சம் தள்ளி கொடி. பேசும் வண்ண பறவைகள் எல்லாமே பேசும் மொழிகள் கேட்போமே. வெண்பனை எல்லாம் பூமழையாக பொழியது காலையிலே. ஜொல்லி 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 பூக்கட்டும் நான் பறந்த தெரியும் போதெல்லாம் புது ரெக்கை முளைக்கட்டும். கை வீசும் தெஞ்சல்ல மை பூசும் மேகம் ஜொல்லி 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 சுற்றவா விண்வெளி பூச்சியாய் விடியலை தேடவா. அடி பெண்ணே அடி பெண்ணே, உன் கனவுகள் கனியும் காலம் உன் இளமை இனி எல்லாம் இவ்வுலகை இன்றும் மாளும். என் தேகம் தொட்ட இடமெல்லாம் உனக்குள் செலுக்கட்டும். என் தேவை உணர்ந்த தேவன் மூலம் காதல் பிறக்கட்டும். தலையாட்டும் பூக்கள் தின் கூட்டும் ஜொல்லி 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 ஜொல்லி. மண்ணெடுத்து ஆராய்ச்சி பண்ணி அபாடு வாங்காம
மொட்டை மாடல ஜோதியா மாதிரி காய்கறி தோட்டம் போன பராம போடு. இப்போ கூட மண்ணை வெச்சிட்டா கடுகு கூட முளைக்காதுடா. டேய் நான் ஜியோபிசிக்ஸ் ஸ்டூடண்ட், மண்ணை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். மண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது. இந்த மண்ணை வச்சு என்ன பண்ண போறேன்? கிண்டல். ஒரு நாள்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா ஜெய் பண்ணா. அன்னைக்கு பார். டேய் ஒரு ரிக்வெஸ்டா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட என்னடா ரிக்வெஸ்ட் வேண்டி கிடக்கு? ஊன்னு சொல்றா, உசுர குடுப்பண்டா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் லேபுக்கு போறேன். தயவு செஞ்சு ஒருத்தர் அங்க வந்துடாதீங்க. மூட் அவுட். ஏய் திவ்யா, ஹால் டிக்கெட்லாம் எடுத்துட்டியாடி? எல்லாம் எடுத்துட்டேமா. பார்த்து பத்திரமா எக்ஸாம் எழுதிட்டு வா, சரியா? All the best, Divya. சரிமா. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தங்கச்சி நினைச்சுதான் உன்னை வளர்த்தேன். நீயும் முள்ளாக குத்தி விட நானும் துடிச்சேன். தாயாக நினைச்சுதான் உன்னை வளர்த்தேன். நீயும் தேளாக குத்தி விட நானும் துடிச்சேன். இந்த குழந்தை இப்படி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. ஒரு நிமிஷம் ரெடி. நீ முதல்ல ஐடி கார்ட மாட்ட. என்னோட ஐடி கார்டும் எடுத்துக்கிறேன். ஐடி கார்டு எடுத்துருக்கேன், இருடி எடுத்துன்னு வரேன். ஐடி கார்டு மாதிரி இருக்கு. என்ன பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்ட. இன்று புவியியல் இன்ஜினியரிங் தேர்வு ஆரம்பம். அட ஜியோபிசிக்ஸ் ஸ்டூடண்ட், போய் கொடுத்துருவோம். பெருமாளே. ஓம் காத்த வீரியாஜுனே நாம ராஜா பாகு சகசி சம்ஸ்மரணா தேவ. அட திவ்யா, உங்க ஐடி ஐடியை தொலைச்சிட்டு ஆண்டவனை கூப்பிட்டா போதுமா? All the best, Divya. Thank you. Watch my ID. Oh, sikkaram mama. Exam samayathila ID tholachittu ivlo padattam theriya. Excuse me, sir. Yes, come in. Why are we late? ID card miss aayidha, sir. Unga name? Divya. Unga roll number? 15760. Okay. Sit down. Thank you, sir. Sir, paper. Sir, one more. Sir, paper, sir. கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருக்குடி. எனக்கு ஈஸியா இருக்கு, எழுத. ஏய் ஐடி கார்டு காணாமே எப்படி வந்தே? அப்புறம் சொல்றேன். சார் பேப்பர். சார் பேப்பர். தேங்க் யூ. உனக்கு Oh my God! SRK College Geophysics student? Divya Vala, நம்ம காலேஜுக்கு பெருமை தான். Excuse me, sir. May I come in? Come in. Congratulations, Divya. Thank you so much, sir. Keep it up, Divya. Keep it up, keep it up. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல்கள். ஆ, திவ்யா வந்துட்டாளே. காஃபி எடுத்து. கொண்டா. எதிராளியோட மனசை இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்
லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவளுக்குதான் அடுத்தவா மனச புரிஞ்சுக்க முடியும். சூப்பர் பா. கிளம்புற ஆத்துல இருந்து கிளம்புறப்போ அம்மா டிஃபன் பாக்ஸ்ல சாதம் கொடுத்திருந்தா. அதானே பாத்தேன், தானம் பண்ணிட்டியா? என்னடி போ, அதனாலதான் நீ ஒண்ணும் சாப்பிடலையா? அதான் நோக்கு டயர்டா இருக்கு. சரி வாடிமா, வா வந்து சாப்பிடுவா. இருமா, பசி உயிர போறதுதான், ஆனா அதுக்கும் மேல ஒரு டென்ஷன். என்ன தெரியுமா? சொல்லுமா. பா, காலேஜ் போயிட்டு பேக திறந்து பார்த்தேன்பா, பார்த்தா ஐடி கார்டு காணோம், பக்குன்னு அழுத்துப்பா. அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட கேட்டா உள்ள விட மாட்டேங்கிறான், எல்லாரும் போயிட்டாப்பா. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. பெருமாளை சேவிச்சுண்டே நின்ன, அப்பதான் நீங்க சொன்ன அந்த கார்த்தவீரி அர்ஜுன மந்திரம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சொன்னேன்பா. கிடைச்சதா? கிடைச்சதா? கிடைச்சதுப்பா. காணாம போனது உடனே கிடைக்கணும்னா அந்த மந்திரம் சொன்னா போறோம். நீ சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான சிச்சுவேஷன்ல அந்த மந்திரம் சொல்லிருக்க, உடனே உனக்கு கிடைச்சு கொடுத்தோம். ஆமாப்பா. அதுக்கப்புறம் சரி எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுதோன்னு நான் உள்ள போனதே லேட்டு. வருகை தந்துள்ள தொழிலதிபர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு கேசவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சங்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் விருது வழங்கும் விழாவில் பசுமையான பாரதம் எனும் ஆய்வு கட்டுரைக்காக முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் செல்வி திவ்யாவை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த இனிய மாலை நேரத்தில் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், தொழிலதிபர் கேசவ் சார் அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கைய தட்டுங்க. செத்த பிறகு சங்கரா சங்கராங்கிறது. உலகம் வெப்பமயமாகி கொண்டு வருவதை உலக அளவிலான விஞ்ஞானிகள் அனைத்து மக்களுக்கும் உணர்த்தி கொண்டு வருகிறார்கள். வான் மண்டலத்தில் ஓசோன் படலம் ஓட்டை விழுந்து விட்டது, பனிமலைகள் உருகி கொண்டு வருகிறது. 2020 டெல்லி வரை கடல் சூழ்ந்து விடும் என்ற ஒரு அபாயகரமான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வுலக விஞ்ஞானிகளின் ஆய்வுப்படி ஒரு துளி நீர் கூட இல்லாது சூரியனிடமிருந்து சிதறுண்டு விழுந்த பூமியில் இன்று 75% நீரால் சூழப்பட்டு விட்டது. இதை தடுத்து நிறுத்த முடியாது. நாம் அனைவரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அதே போல் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வாழ்நாளில் லட்சியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருக்கும். அப்படி எனக்குள் இருக்கும் லட்சியம் என் வாழ்நாளில் 100,000 மரக்கன்றுகள் நடுவதே. இது போன்ற எண்ணங்களோடு இளைய சமுதாயம் இருந்தால் பசுமை இந்தியாவாக நமது தேசம் கண்டிப்பாக மாறிவிடும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மாணவி திவ்யா, மெய் மறந்து விட்டேன் பேசுவதை கேட்டு. திவ்யாவின் லட்சிய கனவுகளை நினைவாக்க நான் 100,000 மரக்கன்றுகளை தருகிறேன். ஐயா, ஒரு மரம் 50 ரூபானா 100,000 மரம் 50,000 ஆகும், பரவாயில்லையா? அவ அழகுக்கு தமிழ்நாட்டையே எழுதி வைக்கலாம். தமிழ்நாட்டை எழுத போறீங்களா? தமிழ்நாட்டை யாரும் உங்களுக்கு எழுதி கொடுக்கல. இப்பொழுது திவ்யா அவர்களை பாராட்டி வாழ்த்தி விருது வழங்குமாறு தொழிலதிபர் கேசவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஹாய் சார். கடவுள் மொத்த அழகையும் ஓங்கிட்டே கொட்டிட்டானடி. Thank you sir. Thank you. Thank you very much. கையை மட்டும்தான் கொடுக்கற, நாளைக்கு உன்னையே கொடுக்க வைப்பேன். வீடு காடு கலனி எல்லாம் வித்துட்டு பணத்தோட வந்துருங்க பாருங்க. எதை வித்தாலும் விட மாட்டேன்ல. நீங்க தர விளம்பரம் பண்ணீங்க. ஒரே நாள சிகிச்சை அனுப்பிக்கலாம்ல. சரி விடு, உனக்கு என்ன வேலை தெரியுது? எனக்கு என்ன வேலையும் தெரியாதுண்ணே. ஆனா
நான் சிங்கப்பூருக்கு போய் ஆகணும்னா. சரி, எங்க மாமா பையன் மலேசியாவுக்கு போனா அவனுக்கு பொண்ணை கொடுத்தாங்க. தங்கச்சி பையன் மஸ்கட்டுக்கு போனா அவனுக்கு பொண்ணை கொடுத்தாங்க. ஏன் என் பங்காளி கட்ட கேடு அவன் துபாய்க்கு போயிட்டு வந்தா அவனுக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. தப்பி தவறி கூட என்ன அந்த பொண்ணை அனுப்பிச்சிடாதீங்கண்ணே. அடிக்கடி என் நிலநடுக்கம் சுனாமி எல்லாம் வருது, பயமா இருக்குண்ணே. அந்த மாதிரி பொண்ணை கல்லே காமிக்க மாட்டானுங்களா? என்னை மட்டும் எப்படியாவது சிங்கப்பூர் அமைச்சு வச்சிங்கன்னா எனக்கும் பொண்ணை கொடுத்துருவானுங்க. எங்க அத்த பொண்ணு அழகா தள தளன்னு இருக்கானே, ஜம்முன்னு சீக்கிரம் அனுப்புங்கண்ண. நீங்க தான் ஒரே நாள் அனுப்புவீங்களா? இந்த பார், நீ எதை பத்தி கவலைப்படாத, உன்னை நேரம் சிங்கப்பூர் வச்சுறேன். ஓகே சரிங்க, உள்ள போலாம். இதுல ஒரு கையெழுத்து போட்டுறேன். ஆடு மாடு மேட்சேன்னு சொன்னா கையெழுத்து கலெக்டர் மாதிரி இருக்கு. என்ன கர்மமோ, கமிஷன் வந்தா சரி. என்னங்க கடவுளே, அப்ப நான் வரட்டா? ஆமா, உங்க ஊர்ல வேற எதுவும் அழகான பொண்ணு இருக்கு? எது கேக்குற? சிங்கப்பூருக்கு போட்டா? எனக்கு ஒரு பேச்சு சொன்னேன், அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். நீங்க திவ்யா தானே? முதல்ல அத சொல்லுங்க. ஆமா, நான் திவ்யா தான். எத்தனை தடவை சொல்றது? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஐடியா தொலைச்சிட்டு ஆண்டவன வேண்டிட்டு இருக்கும்போது வந்து கொடுத்தனே, ஞாபகம் இருக்குங்களா? அது நான் தான். ஓ, thank you so much. நீங்க மட்டும் அன்னைக்கு ஐடி கார்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கலனா என்னால எக்ஸாமே எழுதிக்க முடியாது. அதான் மறந்துட்டீங்க. ஓ, thank you so much. நான் எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன், இந்த காலத்துல இப்படி ஒரு பையனால அம்மா சொல்லின்றதா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏ பிரியா, ஒரு மரக்கன்னு எடுத்துட்டு வா. ஏய் யோ, சீக்கிரம் போட்டாச்சியா? அலம்பியா இந்தாங்க. எதுக்குங்க இது? இது ஏத்தி மாச தடுக்கிறதுக்காக. ஓ சரி சார், உங்க முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். பாருங்க, thank you so much. ஆ, நம்பர் நம்பர் நான் இல்லையா? 9804066 மறந்துடாதீங்க இல்லையா? ஓகே ஓகே, கோட்டில் இந்த மாதிரி பேசுறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகும். ஒரு நாள் காலையில எந்திரிச்சு இதே பிரச்சனையா இருக்க. எத்தனை வருஷமாக, ஒரு வருஷம் அடிக்கிட்டு ஒரு நாள் வந்ததில்ல. என்ன பேப்பர்ல பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு வருஷம் ஆச்சு. சரி, காணவில்லை, என் போட்டோ பேப்பர்ல வரவே இல்லை. டேய், உன்னெல்லாம் தலை முழுகிட்டு வந்தாண்டா போடுவாங்க. இந்த மூஞ்சியை வச்சுட்டுலாம் ஊர் பக்கம் போயிடாத, செதில் செதில செதுக்கிடுவாங்க. எனிமா கொடுத்த எலி மாதிரி லூசு பயல. இந்த முக்கற பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்படி என்னதான்டா யோசிக்கிற? யாரையாவது கவுக்கலன்னு பாக்குறான்டா. டேய் டேய், இந்த மொழிய வச்சுட்டு முதல்ல ஒழுங்கா பாக்குற வழிய பாடுறா. அவன் கேட்டது என்ன, பாகவதர் மாதிரி விரிச்சு விட்டுட்டு வந்துட்டான். நம்ம தமிழங்கடா, இன்னும் கொஞ்ச நாள்லயே தமிழங்க தமிழங்க தான் தமிழ்நாடே தேட போகுது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் இங்கிலீஷ். ஏய் லூசு, நம்ம தமிழ கேட்டான்டா. அதோ அவனே வருகிறானே. இன்று என்ன ஆராய்ச்சியோ என்ன விருதோ? ஏய், என்னது இது? செடி போத்தீஸ் போயிட்டு வந்தியா இல்ல புடிங்கிட்டு வந்தியா? ஏய் இல்ல, வழக்கமா நீ மண்ணோட தான் வருவே, இன்னைக்கு என்ன கண்ணோட வந்திருக்க? டேய் திவ்யா கொடுத்ததுடா. நான் கூட நீ சொன்னேனே ஐடி கார்டு கொடுக்க போனேன்னு. அந்த திவ்யாடா. ஏய் சும்மா எங்கேயாச்சும் நட்டு வைக்கணும்டா. அதையாண்டா நட்டு வைக்கணும்? புட்டு வச்சா வளராதுடா, நட்டு வச்சாதான் வளரும். டேய் எங்கேயாச்சும் நல்ல மண்ணு கடமா பார்த்து நட்டு வைக்கணும்டா. மண் இருக்கிற இடம் இங்க நிறைய மண் இருக்கு, நட்டு வைக்கிறியா? மம்முட்டி வேணும்டா. ஏண்டா இத்துணுண்டு செடி நடுறது கேரளா போய் மம்முட்டிய கூட்டு வரணுமா? வருவார. ஏய் காமெடி, குழி தோட்டத்துக்கு மம்முட்டி கடை மாதிரிலாம் வேணும்டா. கடைவார மம்முட்டி, வாங்க போவோம். எலி எங்க போறான்? ஃபியூச்சர்ல இவனை வச்சு பேங்கே கொள்ளடிக்கலாம் போல இருக்கு. இங்க பாரு, எலின்னு நினைச்சேன், பெருச்சாலைக்கு பிறந்தவனா இருப்பான் போல இருக்கு. இது என்ன கையா இல்ல கடப்பாறையாடா? டேய் உனக்கு தோன்றியா இல்ல செடிக்கு தோன்றியாடா? போவான் வேற. நாங்க நல்ல மரமா வளர்த்த நீங்க பழத்தை பறிச்சுக்கிட்டு டாடா காட்டுவீங்களா? செய்ய மாட்டீங்க? செய்யுங்கடா, என் கைட பாத்துட்டு வந்து ஈவினிங் வந்து பாரு, மரமா இருக்கும் அது. ஆமா, எப்படி ஈவினிங் மரமா ஆகும்? இத காமிச்சு சமாளிச்சிருவேன். எலி யோசிச்சே செத்துருவான்.
போட்டு வந்து தோல உக்காரியா. தேவையா கன்னியாகுமரியிலிருந்து கல்கத்தா வரைக்கும், ஆந்திரால இருந்து அமெரிக்கா வரைக்கும், கேரளா கர்நாடகா, மேட்டர் என்ன சொல்லியா? புது புது ஐட்டமா வந்திருக்கு பாக்குறீங்களா? ஐயா நீங்க உட்காரு. இவ அழகுக்கு முன்னாடி நீ கொண்டு வந்ததெல்லாம் கால் தூசியா? எப்படி இருக்கா பாரு ஐயா, தேவத மாதிரி இருக்குதா? என் லிஸ்ட்ல ஏத்திட்டோமா? இந்த தேவதைய பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன். ஓகேயா? நீங்க பாருங்க பாருங்க. அண்ணே, எப்பனே இந்த தொழிலுக்கு மாறினீங்க? நீ வேலைக்கு சேர்ந்த பிறகுதான். ஓ மச்சான், ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு டயத்தை வேஸ்ட் பண்ணாமா எங்களை மாதிரி ஜாலியா இருமச்சான். அப்படி ஒன்னெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு எப்படிடா ஜாலியா இருக்குது? எரிஞ்ச போனோம், எழுந்து வந்த மாதிரி இருந்துட்டு எரிச்சல கிளப்பாத, தள்ளி போட. மச்சான், ஃபிகரை பார்த்தமா, சைட் அடிச்சமா, பிக்கப் பண்ணமா, பேக்கப் பண்ணமான்னு ஃபாஸ்ட் ஆயிரு. கரெக்ட் மச்சி. ஏ மச்சான், இந்த பிக்கப்புக்கும் பேக்கப்புக்கும் நடுவுல ஏதாவது இருக்காடா? இருக்கே, அதாவது அவன் திறமைய பொறுத்துடா மச்சான். சூப்பரா மச்சான், கை கூட வந்துட்டான்டா. வாச்சான பேரன் வாசிக்கிறதுக்கு. டேய், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு லவ் ஃபிகர். என்ன மீன் வளக்குள்ள சுத்துற மாதிரி ஆயிட்டான்? என்னடா இந்த ஸ்மெல், எங்கேயோ பழகின மாதிரி இருக்கு. ஆளை பழகி இருக்கேன்னா பரவாயில்ல, சுமல்ல பழகி இருக்கேங்கிறான். தெரியல, பயங்கரமா நாருது. உன் கைய மொந்து பாக்காத, துணிய மொந்து பாரு. ஆமா, நல்ல ஸ்மெல்ரா. ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப சொல்றேன். என்ன ஐயோ, இவ நெஞ்சுக்குள்ள நஞ்ச விதைச்சிட்டா, காதல் நஞ்ச விதைச்சிட்டா, பொய்யோ என
நினைக்க வச்சு புலம்ப வச்சுட்டான், ஐயோ புலம்ப வச்சுட்டான். பிரம்மனோ அழகா படைச்சான் ஒன்ன ஒன்ன, கண்ணுல காட்டினா கல்யாணம் பண்ண பண்ண. நீதானே என் தேவத, நேதம் பார்க்கிறேனே நீ போவத. அடி நீதானே என் தேவத, நேதம் பார்க்கிறேனே நீ போவத. என்ன முன்னே கலக்குறா, என் மனச ஒழுக்குறா, கண்ணு கூட லேசா சிமிட்டுறா. வானிலை அறிக்கையா, வாலிப அறிக்கையா, இடி மின்னல் மழைய தோணுதே. வந்ததும் வராததும் போல இருக்குதே, பார்த்ததும் பார்க்காததும் போல உருக்குதே. ஒவ்வொரு பார்வைப்பட்டான் ஒரு சிம்ம வாழ்ந்திடுவேன், போன் திருமேனியத்தான் உள்ளத்துல சுமந்திடுவேன். பசல கொடிய நீ சமஞ்ச, உசுர இருக்கி நீ முடிஞ்ச. நீதானே என் தேவத, நேதம் பார்க்கிறேனே நீ போவர. அடி நீதானே என் தேவத, நேதம் பார்க்கிறேனே நீ போவர. உதடுகள் மெல்லுதே, உள்ளத்தை கொல்லுதே, இதயத்தின் சிகிச்சை நடக்குதே. உன்னை எண்ணி தவிக்கிறேன், உள்ளுக்குள்ள நினைக்கிறேன், என் மனசு அலைப்பாயுதே. தூக்கமும் துக்கம் போல இருக்குதே, பசிப்பது பசிக்காதது போல இருக்குதே. என்ன நான் மறக்குறேன், எனக்குள்ள சிரிக்கிறேன், எல்லாத்தையும் ரசிச்சுக்குறேன். அங்க இங்க மருகி நின்ன விடிய விடிய நான் தேடுறேன். முடிவா முதல நான் ஏங்குறேன். நீதானே என் தேவத, நேதம் பார்க்கிறேனே நீ போவர. அடி நீதானே என் தேவத, நேதம் பார்க்கிறேனே நீ போவர. உண்மை உழைப்பு சத்திய நேர்மை உள்ளவர்கள் மட்டும் இந்த வாசல் வழியாக வருக. இன்னுமா இந்த மாதிரி போர்டெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க? நாமளே இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, ஐயா எப்படி நுழைய முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி முழு டீடைல் கேட்டுட்டு வர சொன்னால என்ன செய்யலாம்? நமஸ்காரம். வீட்ல யாரும் இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க. ஆனா உனா அரிசிக்கு வாடகைக்கு அலையிறது. என்ன சொல்றேள், இது எங்க? ஐயா வணக்கம், நான் அந்த கேசவ ஐயாவோட பர்சனல் செக்ரட்டரி, பேரு சிவகிரி. சிவகிரியோ வடகிரியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பொண்ணு உங்க ஐயாவை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. அதனாலதான் ஐயாவும் பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு எவ்வளவு மரக்கன் நட்டுருக்கான்னு கேட்டு வர சொன்னாங்க. அவ எங்க படிக்கிறா? கையில புஸ்தகத்தை எடுத்துட்டே போறதுல, எப்ப பார்த்தாலும் ஐயா கொடுத்த கண்ணையே எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப கூடயும் அவ ஃப்ரெண்டு கிட்ட மரக்கண்ணை கொடுக்க போயிருக்கா. பாப்பாவ ஐயா கேட்டதா சொல்லுங்க, அப்ப நான் கிளம்புறேங்க. என்னது கண்ட கண்ட இடத்துல கை நினைக்கிறது இல்லையா?
நரம்பு மாதிரி இருந்துன்னு என்னமா பேச்சு பேசுறான். வரட்டும் வச்சுக்கிறேன். என்ன பண்ற? டிப்பரை தூக்கி ஜல்லியெல்லாம் அவன் மேலே கொட்டு. என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, நல்லபடியாக முடிச்சு தரேன். வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கும் தெரியாது. இப்படியே நம்ம ரெண்டு பேரும் 15 வருஷம் தெரிஞ்சவங்க மெயின்டெய்ன் பண்ணாதான் 40 ரூபாய் சம்பாதிக்க முடியும், நீங்களும் 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இத மட்டும் நீ முடிச்சு கொடுத்துட்டீனா உங்களுக்கு 50,000 கமிஷன் தரேன். 50,000? வழியே நீங்க தான். உங்களை எப்படி பண்ண முடியும்? நம்பலாமா? செஞ்சு முடிப்பா, உங்களுக்கு போட்டு தரேன். போட்டு தரேன் சொல்லிட்டு ஆளை போட்டு தள்ளி கட்டியா? அதெல்லாம் எப்படி? இலவசங்களை நம்மள மாதிரி மக்களை விட கரெக்டா யூஸ் பண்றது இந்த மாதிரி கட்சிக்காரங்க தான். ஐயா, இந்த தாசில்தார் கொலைய விபத்துன்னு எஃப்ஐஆர் போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். வெரி குட். இதுக்கு தான் என் மார்க்கண்டே வேணுன்றது. அப்புறம் சொல்ல, நான் இந்த பொசிஷனுக்கு வர காரணமே நீங்க தானே ஐயா. இது கூட பண்ணலன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் ஐயா. அந்த பணம் கொஞ்சம் சரிங்க ஐயா. இந்தாங்க சார். நன்றி ஐயா, நான் கிளம்புறேன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இனிமே இந்த உடம்ப தேத்துவா முடியும். எங்க வந்தீங்க? ஐயாவை தான் பார்க்க வந்தேன். அந்த தாசில்தார் மேட்ரா? என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு பார்த்தேன். தொப்பி நல்லா வீங்கி இருக்கு. பணமா? ஐயா கிட்ட வந்தவங்க எப்போவாது வெறுங்கையா போயிருக்காங்களா? உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுதான் அனுப்புறாரு, எங்களை தான் கோமணத்தை உருவிட்டு அனுப்புறாரு. தப்பு மேல தப்பு செஞ்சாதானே நீங்கெல்லாம் கொண்ட வச்ச வண்டியில போலாம், நாங்களும் பந்தாவா அலையலாம். சாயங்காலம் ஸ்டார் வாயின்ஸ் ஆண்ட வரேன், எனக்கு வேணுங்கிறத வெட்டிட்டு அப்புறம் வப்பாட்டி வீட்டுக்கு போங்க. சரிங்க, கிளம்புங்க. போலீஸ்காரன்டே ஆட்டி போறீங்க. தொப்பைய கொஞ்சம் குறைங்க, இல்லனா வப்பாட்டியே எட்டி மூச்சு வெளியே அனுப்பிடுவேன். வந்தது லேட் அவர்ட்ட. என்னடா வம்பு? டேய் ஐயா, இத வந்துட்டேங்க. போன காரியம் என்னாச்சு? உங்களை பத்தி, உங்க அருமை பெருமை பத்தி எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டு வந்துட்டேன். திவ்யா கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட விலாவரியா எடுத்து சொல்லிடுச்சா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. என்ன சிக்கல்? அது ஒண்ணு இல்லங்க, அந்த வீட்டு வாசல்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க, சத்திய நேர்மை உண்மை அன்புன்னு. அப்படி இருக்கிறவங்க மட்டும் உள்ள வரணும். மாமா கிஞ்சது. என்னடா இவர் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத? எதுக்கு? அந்த போர்டுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லையே. டேய் ரொம்ப பேசுற. இந்த மாசம் உனக்கு சம்பளம் கட்டு. நீங்க ஒன்னே ஒன்னு குடு, நான் போறேன். அத முடியாத, நீங்க போங்க. போங்கன்றல்ல போயிடுறேன். சிவ சிவா, ஒன்னே ஒன்னு கொடுத்தா போய்டுவேலா? அதுக்கு தான வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னே ஒன்னு. கம் டா பேபி. விடுங்கோ, போற விடுங்கோ. அச்சோ, நாளைக்கு தமிழ போன் பண்ணி வர சொல்லணும். நல்லவேளை தப்பிச்சு. லூசு பயல, உன்னாலதான் முடியல. பேசாம வச்சுட்டு நீ அதை சுத்தி வாடா போதும்.
அடங்க மாட்டான் போல இருக்க. ஒன்றையன்ற உசுறு எடுக்கிற வரைக்கும் விட மாட்டான் போல இருக்கு. இவங்கடா காலங்காத்தால விறுவிறுப்பா கிளம்புறான். என்னன்னு தெரியல, ஏதோ விஷயமா இருக்கும். டேய், ஏன்டா இப்படி டென்ஷனா இருக்க? டேய், திவ்யா காஃபி ஷாப் கூப்பிட்டுருக்காடா, செட்டி இல்லாம எப்படா போவேன்? தேடுறா, நீ வச்ச செட்டியை நீ தான் தேடணும், எங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, வச்சது வச்சது மாதிரி நம்ம ரூம்ல இருக்கும் பாரு. ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? உன் செட்டி என்னாச்சு? என் செடி துவைச்சு போட்டிருக்கா, ஈரமா இருக்கு. அதனால என்னடா, அப்படியே போட்டு போடா, அடிக்கிற வெயிலுக்கு ஆவி பறக்கும். பறக்கும், உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்ன சிரிச்சிட்டு இருக்க? டென்ஷனா இருப்பேன் நினைச்சேன். கேக்குறேன். கம்பெனி சிட்டிங் தேர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கூல் 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 கூல். I am brother, you sister. Avana vanda help me na sister angra brother angra show loser vanu. Hi, phone panni pa. I am sitting there. Sister, ukkarunga. Sister ah, adding goyala yara pathu sister indra unna correct panninu padathukku polan paatha enna pathu sister indra. ஐயச்சி மூஞ்சே பாரு, கஸ்மாலோ நீ இல்ல அதுக்கு தேரவே மாட்ட. தூ போடா சொட்ட. கம்பெனி என்ன அவ முறைக்கிறா, சிஸ்டர் என்ன இவ முறைக்கிறா, என்னடா நடக்குதுங்க? சரி, என்ன சாப்பிடுறே? நீ என்ன சாப்பிடுற? நோக்கு என்ன பிடிக்கிறதோ சொல்ல சாப்பிடலாம். கிரீன் டீ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், கம் ஹியர். என்ன சாப்பிடுறீங்க சார்? ரெண்டு கிரீன் டீ. ஓகே. அப்புறம் அம்மா, ஏன் காஃபி ஷாப்புக்கு அவசரமா வர சொன்னேன்? உன்னை பார்க்கணும், பேசணும்னு தோணித்த, அதான் வர சொன்னேன். அப்ப பேசு. உன்னை பார்த்ததும் பேச்சே வரல. என்ன தேடுறேல்? பர்ஸ். பர்ஸ் மிஸ் ஆயிடுதா? சரி விடு, நான் தரேன். ச்சே, பில் எவ்வளோ? 200 ரூபீஸ். இந்தா. வெயிட்டர் சார். போயிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். உண்மையை சொல்ல விட்டுறோம். என்னடி தெரியணும் இப்ப உங்களுக்கு? ஆமா, நானும் அவனும் தான் லவ் பண்றோம். என்ன இப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? போங்கடி. போடி போ, நாளைக்கு அது குறை இது குறைன்னு பஞ்சாயத்துக்கு எங்களைதான் கூப்பிடணும். அப்ப பாத்துக்கிறோம். ஏய் குட்டீஸ், எல்லாரும் வாங்கடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏய் அக்கா, வழி விடு, வழி 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 விடு. ஹாய்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சுமதி, நீ எப்படி இருக்க? எங்களை பார்க்க இவ்வளவு நாள் வரவே இல்ல. என்ன குட்டிமா பண்றது, அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா, அதான் வர முடியல. அதனால என்ன, அதான் இப்ப வந்துட்டேனே. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா நீங்க இங்க வந்தது. பாருங்கடா, உங்களுக்காக என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். குடிமா. தேங்க்யூண்ணா. இந்தா. டேய் ரஞ்சித், போன தடவை வந்து இந்தப்போ ட்ரெஸ் கேட்டிருந்தல, இந்தா உனக்குதான். வா தமிழ். ஆம்பா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்பா. நீ வந்தாதான் இங்க எல்லார் முகத்திலயும் சந்தோஷத்தையே பாக்குறேன். அப்பப்போ வந்து போயிட்டு இருப்பா. சூப்பரா இது வருகான. நீ டெய்லி எப்போ வருவ எப்போ வருவான்னு கேட்டு தொலைச்சுக்கிட்டே இருப்பான்ப்பா. அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பா. எனக்கு ஆசைதான் பாருக்கு. என்ன பண்றது, படிப்பு ஆராய்ச்சின்னு நேரமே கிடைக்கிறது இல்லப்பா. ஆமா,
அது ரொம்ப முக்கியம் இல்ல. நீ படிச்சு ரிசர்ச் பண்ணி பெரிய டாக்டர் பட்டம் வாங்கின சயின்டிஸ்ட்னா யாருக்கு பெருமை? இவங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை, இந்த நாட்டுக்கு பெருமை இல்லடா. சரிப்பா, எனக்கு லேப்ல முக்கியமான வொர்க்லாம் இருக்கு, நான் கிளம்புறேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட் மா. ஹே குட்டீஸ், பை சொல்லுங்க எல்லாருக்கும். பை பை, see you. ஹே ரஞ்சித், வாடா. இதெல்லாம் ரொம்ப கம்மிடா, யார் வேணாலும் வாங்கலாம். பட்டா சிட்ட அடங்கல் மாதிரி இதுவும் அதுல அடங்கிரும் போல் இருக்கு. ஜியோ பிசிக்ஸ் மாணவர் தமிழ் என்பவர் கண்டுபிடித்த புவி அதிர்வு சார்ந்த கருவி செஸ்மோமீட்டர். இது மக்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செஸ்மோமீட்டரின் வரவு பல ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு பெரும் கலக்கத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செஸ்மோமீட்டர் நில அதிர்வுகளை முன்கூட்டியே அறிவிப்பதோடு கட்டிடம் கட்டும் இடங்களில் அந்த மண்ணின் தாங்கும் தன்மையை தெரிவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ், எங்க ஆத்துல ரெண்டு வாசல் இருக்கு, நான் எப்பவுமே சைடு வாசல் வழியா தான் போவேன். உண்மை, உழைப்பு, சத்தியம், நேர்மை உள்ளவர்கள் மட்டும் இந்த வாசல் வழியாக வருக. வித்தியாசமா எழுதி வச்சிருக்க. இந்த வாசல் வழியா வந்துருவோம் போல இருக்க. ஒரு உயிர் கூட எதிர்பாராத விதமா செத்துறக்கூடாது அங்கிள். கண்டிப்பா, நாம பிறந்த ஏதாவது சாதிக்கணும், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போயிடக்கூடாது. பகவான் எதுக்காகவோ நம்மள படைச்சிருக்கான், அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். எஸ் அங்கிள், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். பகவானோட அனுகிரகம் நோக்கி எப்பவுமே இருக்கும்பா. தேங்க்ஸ் அங்கிள், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன் அங்கிள். சரிப்பா, ஒரு வா சாப்பிட்டு போறோம். ஆல் தி பெஸ்ட். பரவாயில்ல, வரேன் அங்கிள். ஏய், தண்ணிக்குள்ளதான் மீன் இருக்கும், ஆனா தண்ணிக்கு மேல ரெண்டு தங்க மீன்றி. ஐயா, தேகோ கவாப் மே ஹட்டி. ஐயா, நம்ம மோசம் போயிட்டயா? வாங்க ஐயா. என்னடா என்ன பதட்டமா ஓடி வர? ஐயா, நம்ம கார்மக பில்டிங் தரையோட இடிஞ்சு ஊஞ்சி தரமட்டமா ஆயிடுச்சு ஐயா. எங்க அப்ப குதிரை ஊரேன கவுன்ஸ் கொடுத்துருவா போல இருக்கு. விட்டாருங்க ஐயா, டிவிலயும் பேஸ்புக்லயும் இன்டர்நெட்லயும் தமிழ்நாடு ஃபுல்ல பிளாஷ் ஆயிடுச்சு ஐயா. சீக்கிரம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க ஐயா. இவன் ஒருத்தம் போதும் போல இருக்க, நம்மள கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு. ஐயா, நான் பதட்டமா சொல்லிட்டு இருக்கேன், தண்ணில முக்கி ஏத்திக்கிறீங்க ஐயா. துக்க செய்தி சொன்னல, அதான் தலைமொழிகிட்டேன். அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் உடனே பங்களாக்கு வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம், செய்திகள் வாசிப்பது கீர்த்தி ராகவன். முக்கிய செய்திகள். போரூரை அடுத்து காரம்பாக்கத்தில் கேஷப் ப்ரமோட்டர்ஸ் கட்டிய 11 அடுக்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 60 மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் இறந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. மேலும் இதுவரை இடிபாடுகளில் சிக்கிய 40 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் படுகாயம் அடைந்து அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கட்டிடம் இடிந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாத்தீங்களா, ஒரு கேசா சார், எனக்கு இது சாதாரண மேட்டர் சார், நான் பாத்துக்கிறேன் சார் உங்களை.
உங்க பேர் வராது, நான் பாத்துக்கிறேன் சார். என் பேர் வரக்கூடாது, அப்படி வந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சிவகிரி, என்ன வேணும் அதை கொடுத்து அனுப்பியா? சரி வாங்க வாங்க. இந்த டென்ஷன்ல ஒண்ணும் என்ன ஆகும் தெரியலையே. சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும். இந்த ஆபீஸ்லயே சிம்சாட்ல இந்த குஞ்சு கல்யாணம் மிஞ்சிருக்க ஆளே இல்லடா. ஒழுங்கா வேலை செய்ய இல்ல எப்படி போட்டு கொடுத்துருவேன். ஆமா என்னமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஆமா, ஒரு பிளாட் வாங்கணுமா விக்கணுமா? யோ, விற்கவும் வரல வாங்கவும் வரல, உங்ககிட்ட வாங்கின பிளாட்ட உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கியா? என்னது, எங்கள்கிட்ட வாங்க பிளாட்ட எங்கள்கிட்ட கொடுத்து வந்திருக்கீங்களா? என்னன்னு சொல்றீங்க? அட, நானும் என் பங்காளி 10 லட்சம் மனத்தை கொடுத்து உங்க கம்பெனில பிளாட் வாங்கினாங்க. சரி, எந்த பிளாட்டு? உங்க நம்பர் என்ன? என் பிளாட் நம்பர் 5. என் பிளாட் நம்பர் 9யா? 5 9. அடடா, அருமையான நம்பர் ஆச்சா. அப்புறம் என்ன, கிராண்டா வெளியாட்டி கொடுத்துட போக முடியானே? யோ, அதான் முடியாது. ஏன் என்ன பிளாட்னு கொடுத்துட்டு இப்ப ரோட்ட போட்டு வச்சிருக்காங்க? என்னது, பிளாட்ல ரோடு போட்டுருக்காங்களா? இருந்தே கோபப்படாதே, வித்த பிறகு ரோடா மாறிக்கும்னே. யாராச்சும் போய் ரோட போய் பிளாட் போட்டுப்பாங்களா? அதுல பட்டா அடங்கல் சிட்டால் ஏகப்பட்ட பார்மாலிட்டிஸ் இருக்குனே. எல்லாம் இருக்கியா? இப்ப அது ரோடு. என்ன இது பெரிய நூதன மோசடியா இருக்கு? ஒரு நிமிஷம் சார், பச்சைக்கிளி சார்களை கொண்டு ஆபீஸ்ல உட்கார வை. சரி சார். சார், உள்ள போய் உட்காருங்க சார். வாங்க சார். இதே பொழப்பா போச்சு. ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். சொல்லு திவ்யா, என்ன பண்ணிருக்க? உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஐ அம் ஆல்மோஸ்ட் தேர். நம்ம பிளான் படி எல்லாரையும் கமிஷனர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துரு. ஓகே, சரி. கமிஷனர் ஆபீஸ்க்கு தானே? ஆ, நமக்கு எல்லாமே இங்க பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. கேஸ் உனக்கு இனிமேல் எல்லாமே நெகட்டிவ் தான். ஓகே, டைம் கொடுத்துரு. நான் எல்லா ரிப்போர்ட்ஸோட அங்க வந்துறேன். மானவ சக்திய காட்டு. நான் எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வந்துறேன். யா, கரெக்ட்டா டைம் கொடுத்துரு. பை. யோ, முக்கியமான ஆள் வர சொல்லு. எஸ் சார். உங்கள்ல யாரு முக்கியமான ஆளு? ஐயா கூப்பிட்டாங்க. இவர்தான். நீ போங்க தமிழ். எல்லாரும் கொஞ்சம் இருங்க, வரேன். வெயிட். ஹலோ சார், என் பேர் தமிழ். சொல்லுங்க. நான் ஜியோ பிசிக்ஸ் ரிசர்ச் ஸ்டூடெண்ட். கேசவனுடைய 11 மாடி கட்டிடம் இடிஞ்சு விழுந்து 60க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அவர் தப்பான இடத்துல பில்டிங் கட்டிருக்காரு. அதெல்லாம் சரி, முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பில்டிங்கல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சார், லைக் ஐ டோல்ட், ஐ அம் எ ஜியோ பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். மண்ணை பத்தி ஆராய்ச்சி பண்றவன். எனக்கும் அந்த இடிஞ்சு விழுந்த பில்டிங்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஆனா அந்த பில்டிங்ல இறந்து போனவங்கலாம் அப்பாவி கூலி தொழிலாளிங்க சார். அதுக்கு காரணம் தப்பான இடத்துல பில்டிங் கட்டியிருக்காங்க சார். கேசவன் பில்டிங் கட்டியிருக்காரு, அந்த காரம்பாக்கம் இடத்துல இருந்து எடுத்த மண்ணு தான் சார் இது. அந்த மண்ணு தகுதி இல்லாததுன்னு என்னோட செஸ்மா மீட்டர் சாயில் 9 மூலமா மண்ணை ஸ்கேன் பண்ணி அந்த இடத்த பத்தின ஃபுல் டீட்டெயிலோட அங்க பில்டிங் கட்ட ஃபிட்டா அன்ஃபிட்டான என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தெல்ல தெளிவா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் சார். இதை பாருங்க, இது MMDA சாயில் அப்ரூவல் காப்பி சார். இதுவும் என்னுடைய ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு சார். கேசவன் பில்டிங் கட்டின இடம் சரியில்லைன்றத இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே சொல்லுது சார். இதுக்கு மேலே வேற என்ன சார் வேணும்? அது மட்டும் இல்லை சார், இது அண்ணா நகர் பில்டிங்கோட ரிப்போர்ட்டு, இது அடையாரோட பில்டிங் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே அவர் சரியான இடத்துல கட்டலை. அவர் பில்டிங் கட்டுறதுக்கு எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு லஞ்சம் போயிருக்கு சார். கேசவ மாதிரி சமூக விரோதிகளை உடனே கைது செய்யணும் சார். அப்போதான் சார் இந்த மாதிரி பில்டிங்கால மக்களுக்கு சேதம் வராமல் நம்ம காப்பாற்ற முடியும் சார்.
கேசவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா நாங்க எங்கிருந்து போக மாட்டோம். ஓகே மிஸ்டர் தமிழ், நான் உடனடியாக விசாரிச்சு கேசவனை அரெஸ்ட் பண்றேன். அதான் இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்களா, யூ கேன் கோ நவ. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். அரசாங்கத்துக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் எங்களை பார்த்தா இழிச்சவங்க தெரியாது சார். என்ன சார் உங்களுக்கு சார், இந்த பாருங்க பணத்தை கட்டும் போது என்ன சார் நீதி கிடைச்சது, பதில் சொல்லுங்க சார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பதில் சொல்லு சார். சார் இடிஞ்சு போனது போகட்டும் சார், நாங்க கொடுத்த காசை திருப்பி கொடுங்க. அவரு கட்டின பில்டிங் அத்தனையும் இப்படிதான் இருக்கு, நாங்க திருப்பி வாங்காம போக மாட்டோம். இப்படி மொத்தமா நெருப்பை போட்டு இப்படி போயிட்டீங்களே ஐயா. இந்த பாருங்க கேசவ ப்ரோமோட்டர்ஸ்ல யாராரு பணம் கட்டுனீங்களோ ஒரு லிஸ்ட போட்டு கையில கொடுங்க, அத வாங்கி தரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஹாய் ஓனா, 1/70 ஷாக்காவதையா, 70 போடுன்னு சொன்னேன். சரி, சக்கரை கம்மியா சக்கரை ஜாஸ்தியா, ஆடை கம்மியா ஆடை ஜாஸ்தியா, லைட்டா ஸ்ட்ராங்கா, ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலா ஒட்டகப்பாலா சொல்லுங்க. புளிப்பால்ல போடு. யோ இத்து போன டீக்கு இவ்வளவு டீடைல் கேப்பியாயா, நல்ல டீயா ஒண்ணு போட்டு தொலையா. சரி, சாருங்களுக்கு 7 டீ. குண்டுக்குள்ள கிளிதான் இருக்கணும், ஓனா இருக்கு. ஏய்
செம்ம காமெடிடா. தேங்க்ஸ் மச்சி. டேய் என்னடா அவனே ஆர்டர் பண்ணி அவனே போடுறான். அது நமக்கு நாமே வாழ்றான். ஏன் அப்படியா? மாற்றம் முன்னேற்றம். ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் வாங்க. யோ என்னைய அதுக்குள்ள டீ போட்டியா? நேத்தே போட்டு வச்சிருந்தியா? அது வந்து உங்களால் நான் உங்களுக்காகவே நான். அடேங்கப்பா அரசியல் பாதிப்பு. துருளனிய புடிச்சு முஞ்சி வா. பேப்பர் நியூஸ்ல பாறா. கவர்ச்சி நடிகை சாமியாருடன் ஓட்டம்னு போட்டுருக்கு. டேய் மேல பாறா. மேகம் ஓட்டமா இருக்கடா. நல்ல மழை வரும்னு நினைக்கிறேன். டேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கேசவனை ஜெயில போட்டோம். கேசவன் ஜாமீன்ல விடுதலை வந்திருக்கு. இந்த பணம் மட்டும் இருந்தா போதும், ஓட்டை அடைச்சிட்டு வேட்டையாடி விளையாடி வெளியே வந்துருவாங்க. அதான் அவங்க சாமர்த்தியம். அப்ப அரசாங்கம் என்னதான்டா பண்ணுது? எது அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் வச்சு நடத்துறது அந்த கேசவ மாதிரி உள்ள பணம் முதலங்க தான். அப்ப நான் கொடுத்த ரிப்போர்ட் என்னோட முயற்சி எல்லாம் வீணா. கேசவனுக்கு வச்சிருக்கா கச்சேரி. ஏய் அவனுக்கு கச்சேரி வைக்கிறது அப்புறமா யோசிப்போம்டா. இப்ப நமக்காகவே ஒரு கச்சேரி வச்சிருக்காங்க, அங்க போவோம். ஜில்லால பீரடிச்சு தள்ளாடும் வாலிபனே, பொன்னான வாழ்க்கையினை வீணாக்கும் ஆனிடனே, கூடுவிட்டு போன பின்னால் திரும்ப வராது ஆவி, குடிய மட்டும் கொஞ்ச நிறுத்தி கடா கேடு கெட்ட பாவி. தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா. காலை மாலை தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா. ரெண்டு நெடுக்கப்பா ஏழு குறுக்கப்பா, ரெண்டு நெடுக்கப்பா ஏழு குறுக்கப்பா, வம்பு எதுக்குப்பா வாழ்க்கைய பாருப்பா. ஒன்னு முடிச்சு போட்டு வச்ச மனைவிய பாரு, கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளைங்களை பாரு. நீ மூணு முடிச்சு போட்டு வச்ச மனைவிய பாரு, கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளைங்களை பாரு. காலை மாலை தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா. பாபா பிளாக் ஷீப் அவி என்னை உள்ளு, நீ தாண்டி தூளு என்னோட ஆளே. வாடாயம் வாட்டாயம் வாலே, பாபா பிளாக் ஷீப் அவி என்னை உள்ளு, அவி என்னை உள்ளு. கூட்டு சேர்ந்து குச்சி பிங்கோ, மாறி மாறி அச்சு பிங்கோ, கோபத்துல மொச்சி பிங்கோ, கட்டி கூட பூச்சி பிங்கோ. டக்குல கட்டாத போடா பகலு ஒஞ்சிடும், பிகிலு ஓடுனா ஓ லைஃப் முஞ்சிடும். குடிய கெஜினி நீ இருந்தா மதிக்காத உலகம், உன் மனைவி ஓட தாலி தாண்டா செவுத்துல தொங்கோ. குடிய கெஜினி நீ இருந்தா மதிக்காத உலகம், உன் மனைவி ஓட தாலி தாண்டா செவுத்துல தொங்கோ. முதலாவது ஒரு பீரு குடிப்ப, ரெண்டாவது ரெண்டு பீர் அடிப்ப, மூணாவது கோட்டரை தொடுவ, நாலாவது ஆஃபுல விழுவ, அஞ்சாவது மனைவிய பிரிவ, ஆறாவது பிள்ளைய விடுவ, ஏழாவது ஜீயத்தில் படுப்ப, எட்டாவது பாடையில் கடப்ப.
காதல் ஒரு ஜவுடா பண்ணாத லவுடா, காதல் ஒரு ஜவுடா பண்ணாத லவுடா, பார்க்காவ கவுடா காட்டிடுவ பவுடா, டிமிக்கிலங்காடி நீ சில்லறங்காடி, துண்ண வச்சிடுவான் உன்னை புளிப்பு மாங்காடி, லைஃப் ஒரு ஸ்டகுலான வாரு வாரு, நேரம் வந்து குந்திக்குன்னா நீ தான் ஸ்டாரு, லைஃப் ஒரு ஸ்டகுலான வாரு வாரு, நேரம் வந்து குந்திக்குன்னா நீ தான் ஸ்டாரு, காலை மாலை தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா, டுங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு, அப்பை ஒன்றர் வாட்டியாரு பொன்னி வஜோரு, கிட்ட வந்து பாரு, டுங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு, நீ தாண்டா சூப்பர் ஸ்டாரு, நீ தாண்டா சூப்பர் ஸ்டாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேரு செஸ்மாமீட்டர் சாயில் 9. இது மண்ணுடைய தன்மையை பத்தி சொல்லும். இந்த மண்ணு மேல எத்தனை மாடி வரைக்கும் கட்டலான்றத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெளிவா சொல்லிடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பணக்காரங்களுக்கும் தேவை, ஏழைங்களுக்கும் தேவை. தரமில்லாத பூமியில ஒரு பெரிய பில்டிங் கட்டும் போது பக்கத்துல இருக்க குடிசை கூட பாதிப்பு ஏற்படும். அந்த குடிசையில் இருக்கிறவனுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஒரு ஒரு பாமரனுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட தகவல் சேரணும். சார், கேஷுவன் கட்டின பில்டிங் இடிஞ்சு விழுந்து 60 மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. நீங்க செஸ்மோமீட்டர் சாயல் 9 ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றீங்க, இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? இந்த கருவி மூலமா யார் ஒரு தப்பான நேரத்தில் பில்டிங் கட்டினாலும் தெளிவாக தெரிஞ்சிடும். This instrument will detect the soil for fit or unfit for constructing the building. Thank you. யாரா அவன்? எனக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். ஐயா, அவன் பேர் தமிழா, ஏதோ ஜூ பிச்சிச்சு படிக்கிறானா? என்னது பிச்சிக்கிச்சா? ஐயா, மன்னாராட்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறானா? அந்த மண்ணா போறவன். அவன் மண்ணா போலடா, நம்மள மண்ணோட மண்ணாக்கிடுவான் போல. அவன் ஏதோ படிச்சுட்டு போட்டான், நம்ம விஷயத்துல ஏன் தலையிடறான்? ஐயா, எனக்கும் தெரியல. ஐயா, நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. அவனை எங்கிருந்தாலும் தூக்கின்னு வந்து அச்சு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிடுறேன். அவன் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு யோசிக்கிறேன். இல்லைன்னா நானே அவன் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருப்பேன். இருக்கட்டும், இந்த கேசவன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவனை நான் பார்க்கணும்டா. அவன் மண்ணாராய்ச்சியை இதோட நான் மொத்தமா நிறுத்துறேன். சிவகிரிய கிரஷருக்கு வர சொல்லு, நீ போய் அவனை அங்க தூக்கிட்டு வந்துரு. சரிங்க ஐயா. இன்னைக்கு நான் நம்ம லவ் பத்தி ஆத்துல சொல்ல போறேன். திவ்யா, நான் ஒரு அனாதை, இதெல்லாம் நடக்குமா? உங்க வீட்டுல சம்மதிப்பாங்க? அப்படி சொல்லாதீங்க தமிழ். நான் உங்களுக்குன்னு இருக்கும்பொழுது நீங்க ஏன் கவலைப்படுறேன்? அதுல உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? நிச்சயமா சம்மதிப்பா தமிழ். எப்படி சொல்ற? எனக்குன்னு எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. உங்களை எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட என்னோட சந்தோஷம் தான் அவளோட சந்தோஷமும். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா உங்களை பிடிக்கும். அப்படி ஒண்ணு நடந்தா என்னோட சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. நாம சந்தோஷமா தான் இருப்போம் தமிழ். நடக்கோது அமெரிக்காரன் அமெரிக்காவில் நல்ல மதிப்பு இருக்கு, அந்த பக்கம் போயிடு.
உனக்கு பாஸ்போர்ட் விசாலாம் நான் எடுத்துறேன். தம்பி, ஐயாவே சொல்லிட்டாரு அமெரிக்காவா ஜப்பானா, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. என்ன மிரட்டுறியா? நான் ஒரு ஸ்டூடெண்ட், என்னுடைய ஆராய்ச்சிக்கு எல்லையே இல்லை. எல்லாரும் தாய் மண்ணுவாங்க, நான் மண்ணையே தாயா மதிக்கிறவன். என்கிட்ட வேண்டாம். ஐயோ, என்னங்க இவன் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறான். தம்பி, மண்ண பாக்குற வயசு இல்ல இது, பொண்ண பாக்குற வயசு. அதனால பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல பார்ட்டியா கூட்டுக்கிட்டு ஓடி போயிரு. இந்த பூச்சாண்டி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதெல்லாம் வேற வேண்டிய வச்சு. நீ கண்டுபிடிச்சிருக்கே கருவி, அது புயல் அடிச்சா சொல்லும், பூகம்பம் வந்தா சொல்லும், ஏன் மண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட சொல்லும். ஆனா ஐயா உன்னை என்ன செய்ய சொல்றாருன்னு நான் தான் சொல்லணும். மூணு மக்களுக்காக கண்டுபிடிச்சது இந்த கருவி. தம்பி, திரும்பவும் சொல்றேன், மரியாதையா நிறுத்திக்க. எந்த கருவியை பத்தி மீடியா கிட்ட சொல்லி என்ன அவமானப்பட வச்சியோ அது தப்புன்னு நீயே மக்கள்கிட்ட சொல்லிடு. அத சொல்ல நீ யாரு? ஏரி குளம் கம்மாயின்னு ஒரு இடம் விடாம நீ வீடு கட்டுவ, சட்டத்துக்கு புறம்ப அஞ்சு மாடிக்கு பர்மிஷன் வாங்கி 15 மாடி கட்டுவ, அதுக்கு அரெஸ்ட் பண்ண அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த 5-6 நிமிஷமே வெளியே வந்துருவ. அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்ப சொன்னா நீ கேட்க மாட்ட. மக்களை காப்பாத்துறதுக்காக நான் கண்டுபிடிச்ச அந்த கருவி மண் அளக்காது, ஒன்னு அளக்கும். இந்த கருவி ஒவ்வொரு குடிமகனையும் காப்பாற்றும். எந்த உயிர் சேதமும் ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய லட்சியமே. ஆழம் தெரியாம கால விடுற. என்னோட எக்யூப்மெண்ட் பவர் பார்த்து ஆடிட்டல்ல, எங்களுடைய ஸ்டூடெண்ட் பவர் பார்த்து அடங்கிடுவேன். மாணவ சக்தியால முடியாதது ஒண்ணுமே இல்ல. பாக்குறியா? உனக்கு ஆள் பலம் இருக்கலாம், பணம் பலம் இருக்கலாம், நீயும் மண்ணுக்கு தான் ஆசைப்படுற. உன்னோட இந்த மண்ணாசை இந்த தேசத்தை சேதமாக்கும். என்னுடைய மண்ணாசை இந்த தேசத்துக்கு கவசம். புரிஞ்சுதா? உன்னால என்ன முடியுமோ நீ பாத்துக்க. ஏய், நான் வெறும் படிப்பாளி இல்ல, போராளி. இந்த மண்ணை சேதமாக்குற எவனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல.
நீ எதுக்கும் பதறப்படாதமா, எவ்வளவு செலவானாலும் நான் உன காப்பாத்துவேன். டாக்டர், நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா ஆண்டவர் இருக்கா, தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் காப்பாத்துவார். உங்க அப்பா மணி பதறப்படாதமா, தமிழுக்கு எப்படிமா இருக்கு, உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கப்பா, பயமா இருக்கப்பா, இன்னும் டாக்டர் எதுமே பயப்படாதமா, நான் பணம் கொண்டு வந்திருக்கேன், கவலையப்படாத. நீ அழாதே, ஒண்ணு ஆகாது. இல்லப்பா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ப்பா, இதோ இவாதாப்பா. நமஸ்கார், நமஸ்காரம். ஹெல்ப் பண்ணாப்பா. நீங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தமிழ் ஆசிரமத்துல நான் பார்த்து வளர்த்த பையன், ஆசிரமம் அவனுக்கு ஒன்னாகாது, நம்ம எல்லாரோடைய விஷயம் அவனை கண்டிப்பா குணமாக்கிடும், தைரியமா இருங்க நீங்க. நிச்சயமா. தேங்க்யூ டாக்டர். என் தமிழ் எப்படி இருக்கான் டாக்டர்? நீங்க கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஆபரேஷன் சக்சஸ். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தமிழ்ல நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தமிழ், என் தமிழுக்கு ஒண்ணும் ஆகல, இன்னும் இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம போய் பார்க்கலாம். பெருமாளே, நல்ல வாழ பகவான் கைவிட மாட்டான். தமிழ், தமிழ் எழுந்துரு, மாத்திரை சாப்பிடலாம். இந்தா தமிழ், வாங்க. உங்க எப்படி இருக்க மாமா, உட்காருமா? இல்ல பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும். வீட்டுல என்ன சொன்னாங்க? எங்க காதலுக்கு அம்மா அப்பா சம்மதம் சொல்லிட்டாங்க அங்கிள். இந்த விஷயத்தை சொல்ல வரச்சதான் தமிழுக்கு இப்படி ஆயிடுது. எது நடந்தாலும் அது ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சரி விடு, இதுவும் நல்லதுக்கு தான். நீ தான் அவனுக்கு ஒரே ஆறுதல், அவனுடைய லட்சம் நிறைவேற வரைக்கும் அவனை பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை, சரியா? நான் பாத்துக்கிறேன் அங்கிள். தமிழுக்கு தலையில அடிபட்டதால டாக்டர் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் நான் அந்தமான் அனுப்புறமா. ஏன் அங்கிள், பக்கத்துல இருக்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் விட்டுட்டு அந்தமானுக்கு எதுக்கு அனுப்புறேன்? திவ்யா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுல இருக்கு. இது அந்தமான் போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கூடு, டைரிய ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருங்கற உண்மை, சரியா? சரி அங்கிள். ஓகே, நான் பாத்துக்கறேன். இந்த ஃளைட் டிக்கெட், நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆவங்க, நான் ஏர்போர்ட் போறதுக்காக கார் ரெடி பண்றேன். சரி வா தமிழ், ரெண்டு பேரும் நீ தான் பாத்துக்கணும். மெதுவா. தமிழ் எங்கம்மா? கார்ல இருக்காருப்பா. இன்னைக்கு தான் நீ மெயின் டோர் வழியா வர பா. ஆமா, அந்தமான் ஃளைட் எத்தனை மணிக்கு? 8:30 க்கு பா. 8:30. ஐடி கார்டுலாம் எடுத்துட்டு இருக்கியா? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டேன். ஓகே, பத்திரமா போயிட்டு வா, தமிழ பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துறேன். சரிப்பா. ஏ திவ்யா, அங்கேயும் போய் சாப்பிடாம இருந்துறாதடி, வேளை வேளைக்கு நானா சாப்பிடணும். ஆரம்பிச்சே வா ராமாயணத்தை சும்மா இரு. அம்மா, அங்க என் ஃப்ரெண்ட் பிரியா இருப்பா, சரியா? அவ பாத்துப்பா, ஒண்ணும் ப்ராப்ளம் வராது. சரி, நான் கிளம்பறேன். ரொம்ப சந்தோஷமா. ஏன் தெரியுமா, நீ முத தடவையா இந்த வழியா போற, அதே மாதிரி திரும்ப இந்த வழியாவே வரணும். நான் உங்க பொண்ணுப்பா. மிஸ் யூ. டேக் கேர். சரிம்மா, பை பை. என்னடி திவ்யா, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நன்னா இருக்கேன்டி. நீ தான் தமிழ்நாடு பக்கமே வரவே மாட்டேங்கிற, அந்தமான்லயே செட்டில் ஆயிட்ட போல. நீ ஃபோன் பண்ணதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டி. அந்தமான்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்றதுனால என்னால தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு டைம் இல்லடி. ஓஹோ. அம்மா, தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லடி. அதான் ஒரு 6 மாசம் அந்தமான்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். 6 மாசம் என்னடி, 1 இயர் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆன பிறகு ஹாப்பியா போங்க, சரியா? பாத்து தமிழ், மெதுவா வா. லக்கேஜ்ல டிரைவர் எடுத்துட்டு வருவாரு, நீ வா. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும், வா. நீ தான் பக்கத்துல இருக்க போறிய திவ்யா, எல்லாம் சரியாயிடும். பரட்டிட்டீங்களா?
ஏண்டா உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு வர்ற? இது கத்தி செய்யற தோல் கிடையாது, சத்தம் போடாம செய்யற தோல். நான் சொல்லு. அண்ணா வண்டி வந்துருச்சுன்னா சிகப்பு நாட்டுக்கட்ட சும்மா சுண்டனா ரத்தம் தெறிக்கணும். அதுக்கெல்லாம் கருப்பு சாயம் பூச சொல்லு. ஆமா குதிரை எங்க இருக்கு? குதிரையில என்ன ஏத்தணும்? டேய் குதிரைய நாட்டுக்கட்டுக்குள்ள வச்சு ஏத்தணும்டா. கட்டையில எப்படின்னு குதிரை ஏத்துறது? இதுக்கெல்லாம் உனக்கு விளக்க சொல்ல முடியாது, வாடா. ஜி குதிரை. மரத்துல ஒரு அடிக்கு ஓட்டைய போட்டு உள்ள வைக்க சொல்லுங்க. இப்படி தாண்டா மரத்துல பூசி அனுப்புறது. அண்ணா பாக்க பாருங்கண்ணா, சாம மூலனா. நம்ம தலைவருக்கு வேண்டப்பட்ட எம்பி ஒருத்தருக்கு ஒரு டன் சவப்பு நாட்டுக்கட்ட வேணுமா? நம்ம பசங்க கிட்ட சொன்னேன், அவன் வன அதிகாரி வர்றான், போலீஸ் வர்றான், தோலாம் வர்றான், தொப்பாம் வர்றான் சொல்றானுங்க. அதுக்கும் நான் தாண்டா ஐடியா கொடுக்க வேண்டியதா? ஐடியா வந்துருச்சானா? ஐடியாவா? என் ஐடியாவா? அங்க வந்து பாரு. ஓகே திவ்யா, போற வழியில ஆபீஸ்ல இறங்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சுத்தி பார்த்துட்டு வாங்க, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே? சரி ஓகே. ஓகே பை டி. ம், பை டி. அன்பெண்ணும் தாயே, அன்பெண்ணும் தாயே, ஜென்மம் ஒன்றெடுத்தேன் நானும் தன் சேயே, மண் மீது பிறந்தேன் தாயே, மடி மீது தவழேன் தாயே, கொடுத்து நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன், நீ எந்த தாயே, நீ எந்த சுமந்தாயே அம்மா, உன் கரம் பிடித்து நான் அழைப்பயில, நீ இல்லை என்னிடம் அம்மா.
என்றாய் சொந்தமேது எனக்கு சொல்லவில்லை என்னிடம் அம்மா. பொன்னும் பொருளும் ஈடில்லை அம்மா உனக்கு, காசு பணம் ஈடில்லை தாயே உனக்கு. உன்முகம் கண்ட நினைவறியாமல் உயிர்த்தவன் நான் தானே. நீ உதிர்ந்த நேரம் அதுவறியாமல் மலர்ந்தவன் நான் தானே. அன்பென்னும் தாயே, அன்பென்னும் தாயே. சொல்வாய் அம்மா, போனது போக மீதமென்றிருக்க ஒன்றும் இல்லை என்னிடம் அம்மா. மழையினில் நனைந்தால் என் தலை துவட்ட உனை நினைப்பேனே அம்மா. பந்து நீர் மேலே நொந்து அது மீதக்க இந்த நிலை மாற்றிவிடு அம்மா. கண்ணில் உனை காணாத பிறவி எதற்கு, மண்ணில் உனை பார்க்கின்ற மனம் இருக்கு. உன் மடி தந்த சுகமறியாமல் வளர்ந்தவன் நானல்லவா. பகலினில் கூட நிலவினை தேடும் பிறவியும் நானல்லவா. நீ எந்த தாயே, நீ எந்த தாயே. வணக்கம். என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ, இவன் கூட வரலனா நாம அந்த புரோக்கர் பொண்ணு அங்க வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த வேலையை கூட அந்த வேலைக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற அது அவருக்கு தெரியணுமே. சரி வா கேப்போம். கேளு கேளு கேளு. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா பாக்க வந்திருக்கேன். ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்ல வெக்கில் நாம கலையாம வருவாரு. ஆமா, மண்டைய பத்தியா? ஐயா வணக்கம். ஐயா அதானே
நீ பேசுமா. செங்கத்தமிழ், இசைத்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், மலைத்தமிழ், மதுரை தமிழ், கோவை தமிழ், நெல்லை தமிழ், சென்னை தமிழ், கற்றது தமிழ். இந்த தமிழ்ல எந்த தமிழ் வேணும்னு சொல்லுங்க, நாங்க பிரிச்சு மேஞ்சிருவோம். டேய், உங்களை பிரிச்சு மேய்தான் நாங்களே வந்திருக்கிறோம். உங்களுக்கும் தெரியுமா? உயிர் மேல ஆசை இருந்தா உண்மையை சொல்லிடு. அம்மா மேல சத்தியமா தமிழ் எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அடிச்ச அடியில ஒண்ணுக்கு தவிர எதுவுமே வரமாட்டேங்க சார். தமிழ், ஹலோ அறிவு, நான் தமிழ் பேசுறேன்டா. கேசவனுக்கு சென்னையில மட்டும் இல்ல, அந்த மாநிலம் போதை மருந்து கடத்தல், மரம் திருடன் ஏகப்பட்ட விஷயம் செய்யறான்டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், கேசவனுக்கு சம்மன் கிடைச்சிருச்சு. இந்த வாட்டி அவன உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன். ஹலோ அறிவு, என்னாச்சு? ஹலோ, இவனை தூக்குங்கடா அந்த மாநிலம். ஐயா, அவங்கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க, குழப்புவான். டேய், தமிழுக்கு போன போடுறா. சார், ஃப்ளைட்டில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு ஒன் ஹவர் கழிச்சு போடுறேன். இப்போ நான் ஒன்றை போட்டுருவேன். என்ன போட்டால் உங்களுக்கு அப்புறம் யார் சார் அட்ரஸ் கொடுப்பேன்? அது தவிர எனக்கு இவ்வளோ பெரிய அருவாள் ரொம்ப ஜாஸ்தி, தம்மா துண்டு பிளேடு போதும். எனக்கு அர்ஜென்டா வருது, போயிட்டு வந்து சொல்றேன். ரொம்ப இங்கே போயிருவேன். புள்ள பூச்சி எல்லாம் நம்மள்ட வாலாட்டுது. அட்ரஸ் வாங்கின அறுத்து விட்டுருப்பையா. என்கிட்டயே போனவன் என்ன ஆளை காணுமே. எங்கடா போயிருப்பான்? சரி விடு, அந்தமான சுத்தி கடல், எங்க போயிட போறான் அவன்? கவலைப்படாத பரட்ட, பலம் போட்டு புடிச்சிருவோம். வாங்கடா. ஆண்டவா, ஊருக்கு போய் சேர்ந்தனா உனக்கு உப்புமா வைக்கிறேன். ஐயோ, பதட்டத்துல என்ன வேண்டதுன்னு கூட தெரியலையே. ஐயோ, அப்பா போயிட்டாங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். இந்த விஷயத்தை எப்படியா தமிழ்கிட்ட சொல்லி ஆகணுமே. அதுக்கு முன்னாடி வாடி கிடக்கிற அந்த மரத்துக்கு வாட்டர் ஊற்றுவோம். யூடன் எவ்வளவு சுகமாக இருக்கு. 3 லிட்டர் தான் குடித்தோம்.
30 லிட்டர் வருது. யோ, யாரியா நீங்களாம் தாரில் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க? இங்கே பார், இந்த மாதிரி அம்பு எறியறதெல்லாம் ஒலிம்பிக்கில் பண்ணணும், ஒன்றும் கிடைக்கும் போது பண்ணக்கூடாது. ஆ, டூ த்ரீ பத்தா கோ எமோ நாம நபோ. என்னையா நான் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் வர மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நல்லவங்க போல இருக்கு, நாலஞ்சு இறகு அடிச்சிருக்கானுங்க. ஐடியா கேட்டல்ல, அரசாங்கத்தோட கண்ணுக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கும் மரம் நெடுநெடுன்னு வளர்ந்த மாதிரியே இருக்கும். இங்க பாரு சாமிநாதா, நம்ம பையன் எப்படி வெட்டுறான் பார், அப்படியே வெட்டி கடல்ல கொண்டு போய் அழகா தள்ளி விட்டுருவானுங்க. தோல் இருக்க சொலைய முழுங்கன மாதிரி நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தவனுங்களுக்கு அல்வா மாதிரி அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவானுங்க. மேல இருந்து பாக்குற அதிகாரிகளுக்கு மரம் மரமா இருக்கும், பாரஸ்ட் பாரஸ்டாவே இருக்கும். புரியுதா? சாம வருவாரியா? அவசரப்படாத, நானும் புது மேனேஜரை பார்க்கத்தான் ஆசையோட காத்துட்டு இருக்கேன். மேனேஜர் வருவார்னு பார்த்தா டேமேஜர் வர்றாரு. ஹேங்கர் மேம் இருக்கீங்க? வாங்க மேம் வந்துச்சா? தாபா ஜிபா தூபா சேயா மேமா. மேனேஜர் காணோம் உள்ளதானே வந்தாரு, நெத்தியில மீசையோட வந்தாரு. இங்க போனார். நீங்க பாட்டுக்கு ஓடியாண்டீங்களா சார்? அங்க பயில நிறைய கையெழுத்து போட வேண்டியிருக்கு சார். வாங்க சார். என்னையா சொல்றாரு? வாழைப்பழம் தருவியான்னு கேக்குறாரு. வாழைப்பழம் தரேன் சார். இன்னும் என்னெல்லாம் கேட்க போறாரோ. சாப்பிட்டுட்டே வாங்க.
two cuts are hard to find. Boys always bloody cool, don't try to make a fool. Take a look at you, my lovely girl. Just take a ride, now you subscribe. Yeh vanathil madakira cloud di, cloud di. Om beauty il mayangina seyire, love di. Heartil kudipu, kadalil pidipu. கட்டி அழகாக சிரிப்பா, பயவுள்ள மனசத்தம் பறிப்பா. சிக்கி முக்கி கல்ல போல கிடப்பேன், திக்கி திக்கி பத்தையத்த முடிப்பேன். வாய்க்குள்ள கரைஞ்சு போகும் அழிப்பப்புனி, வாலிபத்த சூடேத்தும் வாலிப்பாட்டினி. வீச்சு பக்கம் வர நானும் தனியா, நாம மணம் மேல அகலாம பனியா. கொய்யா பழம், கொய்யா பழம், கொய்யா போல நெஞ்ச காட்டி தள்ளி நிக்கிறே. புள்ளி வைக்கிற கொய்யா போல நெஞ்ச காட்டி தள்ளி நிக்கிறே. புள்ளி வைக்கிற பியூட்டியில் மயங்கின செய்கிறே லவ்டி. குல்பியைத்து வச்சிருக்க வரியா, கப்பைசு என்ன கொண்டு தரியா. மிச்சம் வைக்க இது என்ன பொறையா, மிச்சமெல்லாம் விட்டு புட்ட முறையா. உன் என்ன பஞ்சு மத்த விரிப்பா, நான் கிட்ட வந்த பத்தி கிருப நெருப்பா. வில்லத்தனம் பண்ண நீ நம்பியாரா, நம்பி வந்த வட பைய என்றியாரா. கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து கிரிக்கேத்துற, தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து முறுக்கேத்துற. கிட்ட வந்து கிட்ட வந்து கிரிக்கேத்துற, தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து முறுக்கேத்துற. ஏ பானத்தில் மதக்குற க்ளவுடு டி, க்ளவுடு டி. உன் பியூட்டியில் மயங்கின செய்யிறேன் லவ்வு டி. ஹாத்தில் துடிப்பு, காதல் பிடிப்பு. நான் உந்தன் வைஃபு, நீ அந்த லைஃபு. கண்ணுபட்ட கற்பூரம கரைவு, நீ கையை தொட்ட அப்படியே ஒருவு. மை வானத்து மிதக்கிற க்ளவுடு டா, க்ளவுடு டா. என் பியூட்டியில் மயங்கின செய்யிற லவ்வு டா. ஹலோப்பா. ஆ தமிழ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மாத்திரெல்லாம் கரெக்டா சாப்பிடுறல்ல? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உடம்ப பாத்துக்க, அதுக்கப்புறம் தான் ரிசர்ச். ஓகே ஓகேப்பா. சரி நல்லா தலையை தவிட்ட சொல்லு சளி பிடிக்கும். ராதிகா, என்னடா ஆச்சு? ஏன் அழுற? பவித்ரா என்ன
பவித்ரா வா அடிச்சிட்டாளா? பவித்ரா உக்காரு. ஏன் அடிச்ச அவள? என்கிட்ட வம்புக்கு வந்தானே அடிச்சேன். அடிக்க கூடாது அம்மா, நான் இருக்கல்ல. எது நடந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும், சரியா? சண்டை போட்டு கூடாது. வெரி குட், கை கொடுத்துக்கோங்க. வெரி நைஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரே முகம் அவர்தான். ஏன்னா அவரு இங்க உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் தானாதங்கிற உணர்வே வரக்கூடாதுன்னு அவர் செய்யற பணிவிட இருக்குதே. அப்பா, யாரும் தான் பெத்த குழந்தைங்களுக்கு கூட இந்த அளவுக்கு செய்யவே மாட்டாங்க. ஆமா பொண்ணுமா, இந்த ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு அண்ணாதங்கிற எண்ணமே வரவே வராது. ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி விலையுறந்த பொருள் எல்லாம் டெய்லி கொண்டு வந்து போட்டுட்டு குழந்தைங்களை விளையாட சொல்லி வேடிக்கை பாக்குறீங்களே, இதுல உங்களுக்கு என்னையா வரும்? பெருமாள் ஐயா, நீங்க இந்த குழந்தைங்க விளையாட்டு பொருளோட விளையாடுறத மட்டும்தான் பாக்குறீங்க. கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அதோ சீசால விளையாடிட்டு இருக்கானே ஒருத்தன், அவன் கையில என்ன வச்சிருக்கான் பாருங்க, கிட்டார். எவ்வளவு ஈடுபாடோட இருக்கான் பாருங்க. அவன் நாளைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவான். இதோ இதோ தேவன் காத நோண்டான், கண் எப்படி இருக்கு பாக்குறான். அதுல அவ்வளவு ஆர்வம் அவனுக்கு. மிகப்பெரிய வெட்டினரி டாக்டர் ஆவான். இதோ இதோ இவனை பாருங்க, இங்க வா, இங்க வாடா. இருக்கிற விளையாட்டு பொருள் எல்லாம் விட்டுட்டு காதல ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்பு, கையில ஒரு சிரஞ்சு, இவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஈடுபாடு. கண்டிப்பா ஒரு பெரிய டாக்டர் ஆவான். போடா கண்ணா. அடேங்கப்பா, இந்த குழந்தைங்க மேல எத்தனை அக்கறை உங்களுக்கு? பெருமாள், இறைவன் யாருக்குள்ள என்ன வச்சிருக்கானோ இப்படித்தான் நம்ம தமிழ் கூட தரையிலேயே படுத்துப்பான். காத காத வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி மண்ணோட மண்ணா இருக்கானேன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அவன் பெரிய ஜியோ பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், எவ்வளவு பெரிய சாதனைக்காக ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிருக்கான். வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். சரிங்க, பெருமையா இருக்குல்ல பெருமாள். என்ன இளவு பேசிக்கிறாங்கன்னு தெரியல, மண்ட காயுது. எல்லாரும் உன்ன பிச்சு தின்னு ஆசைப்படுறாங்க. நீ எப்படியா தமிழ் பேசுற? நான் உன்னமா தெரியும், காட்டுக்குள்ள கக்கா போலான்னு ஒதுங்கினேன், போக்குல பார்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீ எப்படி எந்த கலர்ல இருக்க? அவங்க எல்லாம் முடிச்சல்ல, என்ன அப்படியே சுட்டு கரைக்கிட்டாங்க. என்ன இப்படி ஆளாளுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கறாங்க? சுக்கிரபச்சா, என்ன அடிவாரத்துல இருந்து ஒரு குரல் வருது? தமிழ பிடிக்க அறிவழகனை கொண்டு வந்தீங்க, அறிவழகன் தப்பிச்சிட்டான். தமிழ எப்படி பிடிக்க போறீங்க? நாளைக்கு காலைல பாரு, கல் சுபா தேக்கோ, அறிவழகன் செத்துட்டான்னு ஊரே போஸ்ட் அடிச்சு ஓட்ட சொல்லிருக்கடா. அப்படியாண்ணா, சூப்பர் ஐடியாண்ணா. அறிவழகன் என்ன ஆவான்? அறிவழகனா, அந்தமான் காட்டுல இருக்க ஆதிவாசி கிட்ட அட்டை மாட்டிட்டு முடிப்பான். அதை பத்தி நமக்கு என்னடா கவலை? அப்படா காம் கரோ. அந்தமான் ரொம்ப அழகா இருக்குல்ல. தமிழ் தமிழ் நிறுத்தங்களே, அறிவழகன் போட்டோ மாதிரி இருக்கு. ஆமா, அறிவழகன் தான். கான்டாக்ட் நம்பர் வேற கொடுத்துருக்கு. ஏய், கால் பண்ணி பாருங்க. என்னாச்சு? அறிவழகனுக்கு ஒண்ணா இருக்காது. இன்னொரு முறை கால் பண்ணி பாருங்க. கால் பண்ண, கால் போல. இதெல்லாம் நான் பிடிக்கிறதுக்காக கேசவன் போடுற பிளான் நினைக்கிறேன். இருக்கலாம். இப்ப என்ன பண்றது? நீங்க காட்டேஜ்ல வெயிட் பண்ணு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போங்க தமிழ். நீ பயப்படாத திவ்யா, நான் உடனே வந்துடுறேன். நீ காட்டேஜ்ல பத்திரமா இரு. சரி, பீ சேஃப். இங்க எப்படி அறிவண்ணா வந்தாங்க? பாட்டு பாட்டு
பேசுறேன். ஆமா, அவனோட சுத்திக்கிட்டு இருந்தால ஒரு பச்சை கிளி அவளை தூக்கிட்டேன். நம்ம கஸ்டடில தான் வச்சிருக்கேன். அந்த தமிழ் எப்படியும் தேடி வருவான். அவனை சமாதி ஆக்கிட்டு உன்னை வந்து பாக்குறன் தலைவா. வணக்கம் பையா, நான் அழுதுகிட்டு வரேன். காட்டுக்குள்ளார இருந்து வரும்போது ஒரு செடியை மிதிச்சிட்டேன். மரவழி பாதை பூரா மறந்து போச்சு, மயக்கம் வந்துருச்சு. அப்படியா? அது என்ன செடி பையா? அந்த செடியை மிதிச்சா எல்லாம் மறந்து போயிடுமா? அந்த செடி பேரு மதி மயக்க செடியா. தமிழோட காதலையே உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேன். பச்சை கிளி பறந்துடாம பாத்துக்கணும். சரிண்ணா. டேய், என்ன செடின்னு கேட்டீல்ல, அந்த செடியை காட்டுக்குள்ளார போய் ஒரு மிதி மிதிச்சுட்டு வா. மிதிச்சா குப்புனு ஏறும். போடா. ஹலோ. என்ன தமிழ், அந்தமான சுத்தி பாத்துட்டியா? அவன் கூட வந்த பொண்ணு எங்க? தூக்கிட்டாங்களா அவளை? சின்ன இடம் தான். இருப்போம் சாரப்பா, பங்கிரகிரகத்தான் மகாராணி வர சொல்றது. குலதெய்வத்தை வணங்கிட்டு தலையை கீழே போட்டுக்க. பேசாத உடனே ஒத்துக்க, இல்லைன்னா கொண்டுருவாங்க. ஓகே, தக்கத்தோன்னு சொல்லு. தக்கத்தோம். இது எந்த இடம்? இதான் பச்சை கிளியா? ஆமா, ரொம்ப சின்ன கிளியா இருக்கு. என்ன பாப்பா என்ன பண்ணுது? அண்ணா, நான் உங்களை உதச்சு தள்ளனா இந்த ஃபேன் இந்த பூமி அதிர்ச்சியில உங்க மேல விழுந்திருக்கோம்னா? நீ தப்பிச்சு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு பாதுகாப்பா வந்தவம்மா. நான் மனித நேயத்தோட என் உயிரை காப்பாத்துன தங்கச்சி மானின். தங்கச்சி இல்லம்மா, என் தெய்வம் மானின். ஆனா நீ பெருந்தன்மையோட என் உயிரையே காப்பாத்தன மானின்.
இங்கிருந்து ரிசிக்கிற கிளம்பு கிளம்புடி கிளம்பு கிளம்புமா இந்த பரோட்டா வந்துட்டானா நம்மள போட்டு தள்ளுவாமா சீக்கிரம் கிளம்பு போன் கொடுங்க நான் இது எந்த இடம் கொஞ்சம் போன் கொடுங்க ஹலோ ஹலோ தமிழ் திவ்யா திவ்யா எங்க இருக்க இது எந்த இடம்னா முண்டப்பாடு 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 கொஞ்சம் சீக்கிரம் வரியா திவ்யா நான் இப்ப வந்துடுறேன் காப்பாத்துறதுக்கு உதவி பண்றியா நீ துரோகி உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியாடா நீ திவ்யா இல்ல இல்ல நான் இல்ல இந்த உலகத்துல என் பாசுக்கு எவன் துரோகம் பண்ணாலும் அவனை உயிரோட விட்டு வைக்க மாட்டான்டா ஆமா இந்த பொண்ணை பார்த்ததும் ஈன்னு மயங்கிட்டியாடா உனக்கு வேண்டிய தமிழ் தானே தமிழ போய் புடிப்பாருட முதல்ல உன்னை அழிக்கிறேன்டா அதுக்கப்புறம் அந்த தமிழ் அழிக்கிறேன்டா என்ன வேணாம் அழிக்கலாம்டா தானா தமிழ நீ அழிக்க முடியாதுடா நீ திவ்யா தமிழே திவ்யா திவ்யா நீ தான் தமிழ் இப்படியாவது என் தங்கச்சி திவ்யா எங்க பாசு வந்திருக்காண்டா திவ்யா கிட்ட கொண்டு போயிருக்கானுங்கடா வாடி என் வண்ண கிளி வாடி அவளை எப்படியாவது காப்பாத்து உன் காதல் உண்மையான காதல் காதல் ஜெயிக்கணும் உன் எல்லா முயற்சியிலையும் வெற்றி பெறணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க துவப்பா புரியலையா ஐயோ நான் பேசுறது உனக்கு புரியல நீ பேசுறது எனக்கு புரியல சிக்கமோ 30 நாள் உங்க பாஷையை கத்துக்கிறதுக்கு எவனா புக் போட்டிருக்கானு முதல்ல விசாரிக்கணும் சுவா சுவா சங்கா அப்படிலாம் என்ன பார்க்காத நுக்கா ஏய் அம்மா என்னமா இது திடீர்னு ஆடுது அம்மா இதோ பாருமா இதோ யானை கிணை வருதா ஐயோ இதோ பூகம்பம் மாதிரி இருக்கு ஹலோ எங்க ஓடுறீங்க எல்லாரும் என்ன எல்லாரும் காட்டை காலி பண்ணிட்டு ஓடுறாங்க இந்த சாக்கில் நம்மளும் எஸ் ஆயிட வேண்டிதான் இந்த கூட்டத்தோட நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படியே நம்ம கல்ல தோண்டி பிடிச்சாவது கரை ஏறிடுவோம்
கோழி போல என்ன சுத்தி வாடா, தந்திரத்தை காட்டி நீயும் சொக்க வச்சு போடா. அம்பை வெளி ஏற்றிக்கொள்ளும் ஆண்மை பெற்றவனே, கூட விட்டு கூட பாயும் வித்தை கற்றவனே. கேரம் போடு காத்திருக்கு கோயின் போட, வாடா வாடா 2020 மேட்ச் இவ ஸ்பின் பவுலிங் போட, வாடா வாடா. ஊனு முருகுது உயிர் முருகுது ஏனோ மருகுதடா. காமம் பெருகுது கண்கள் சொருகுது கைகள் துடிக்குதடா. அந்தமான்ல வந்து சிக்கிக்கிட்டியாடி என் குட்டி தீவு. தமிழ் வருவான் பாத்தியா? வருவானா? நடுக்கடல் டி என்னோட சாம்ராஜ்யம்.
எவ்வளோ வர முடியாது. உன் அனுபவிப்பேன்னு நினச்சியா? நீயா வருவ? என் கையால தாண்டா அவனுக்கு சாவு. வருவன் தெரியும்டா. அறிவியல் வளர்ச்சி ஆக்கத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறதோ அதைவிட அதிகமாக அழிவிற்கும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இனிவரும் நாட்களில் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுமானால் என் படத்தின் நாயகன் தமிழ் போன்ற இளைஞர்களால் இந்த மண் பாதுகாக்கப்படும், இயற்கை வளங்களும் பெருகும், இயற்கை சீற்றங்கள் குறையும் என்ற பெருநம்பிக்கையோடு அன்புடன் ஆதவன். மலை தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா. காலை மாலை தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா. ரெண்டு நெடுக்கப்பா ஏழு குறுக்கப்பா, ரெண்டு நெடுக்கப்பா ஏழு குறுக்கப்பா, வம்பு எதுக்குப்பா வாழ்க்கைய பாருப்பா. ஒன்று முடிச்சு போட்டு வச்ச மனைவிய பாரு, கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளைங்களை பாரு. நீ மூணு முடிச்சு போட்டு வச்ச மனைவிய பாரு, கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளைங்களை பாரு. காலை மாலை தெரியாமல் குடிக்கிற மனுஷா, உன் குடும்பத்தை விட பாழா போன குடிதான் பெருசா. பாபா பிளாக் ஷீப் அவி என்ன உள்ளு, நீ தாண்டி தூளு என்னோட ஆளே. வாடாயா வாட்டாயம் வாழு பாபா பிளாக் ஷீப் அவி என்ன உள்ளு, அவி என்ன உள்ளே.